കയ്യിൽ ഇറക്കണമെന്നാ കാലില് വിളണം. ആമേൻ. പക്കത്തില് പാത്ര സ്വല്ലങ്ക കയ്യിൽ ഇറക്കണമെന്നാ കാലില് വിളണം. യാര് കാലില്? வாங்க வருவாங்க இல்ல, அவங்க கால இல்ல, வணைகிறார் அல்லவா அவர் கால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உருவாக்கப்பட்ட பாத்திரத்தை வாங்க வருகிறவர்கள் தெரியாது நம்ம நாளைக்கு பாத்திரமா மாற போற களிமண்ணை தான் மிதிச்சு நின்று வேலை பேசிட்டு இருக்கிறோம். சில நேரத்துல மனுஷரை எங்கள் தலைமேல ஏறி போக பண்ணுகிறேன். அந்த வார்த்தையான ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது வெளியே அந்த மண்ணெல்லாம் குவித்து போடப்பட்டிருக்கிறது. இல்லை ரொம்ப ஆச்சரியம். அதில் நாய் படுத்து கிடக்குது, மனுஷங்க அங்கே இங்கேயும் போயிட்டு வராங்க, கோழி ஓடுது அதுக்கு மேலே. அப்போ தான் வந்து இப்படி தானே என்னெல்லாம் யாரும் ஏ அதை தொடாத, அதை தட்டாத, யாரும் சொல்லு. ஆனால் உருவாக்கப்பட்ட பாத்திரத்து ரொம்ப சேஃப். அது பக்கத்தில் ஏதாவது நாய் போச்சுன்னா சு போன்னு விரட்டுறாங்க. அப்போ குயவன் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு ஒரு மதிப்பே கிடைக்குது மண்ணே. அது வரைக்கும் பாருங்க, இந்த கழுதை குட்டி எத்தனை நாள் அந்த தெருவில் கட்டப்பட்டிருந்துன்னு தெரியல, ஒருத்தரும் கேட்கல. ஆனா ஆண்டவருக்கு வேணும்னு அதை கட்டவிழ்க்க போனதும் வந்துட்டாங்க நாலு பேர். ஏன் இதை கட்டவிழ்க்கிற, ஏன் கட்டவிழ்க்கிற? ஹலோ, இன்னும் கட்ட அவிழ்க்கல. ஆனா அவருக்கு வேணும்னு சொன்னதுமே அதோடைய டிமாண்ட் ஏற ஆரம்பிச்சிட்டு. ஹலலூயா, ஹலலூயா. ஒரு பெரிய செலிபிரிட்டி ஏதாவது ஒரு பிராண்டட் ஐட்டம் யூஸ் பண்ணுறத வெளிப்படுத்திட்டார்னா அதோட டிமாண்ட் ஏறும். அதே ஆள் இது வேஸ்ட் அப்படி சொல்லிட்டார்னா, ரீசெண்டாக வந்து ஒரு இது படித்தேன், ஒரு பெரிய செலிபிரிட்டி ஒருத்தர், ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து இன்டர்வியூவில் என்ன ஒரு கோகோ பெப்சி ஏதோ வச்சுருந்துருக்காங்க. அவர் வந்து இது வேண்டாம் சொல்லிட்டு இப்படி தள்ளிட்டு தண்ணி எடுத்து குடித்தார். அவ்வளோ அந்த அன்னைக்கே அந்த கம்பெனியுடைய மார்க்கெட்டு அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அப்போ ஒரு செலிபிரிட்டியோடைய வேல்யூவை பார்த்தீங்களா, அவன் அக்செப்ட் பண்ணிட்டான் அதோடைய வேல்யூ வந்து எகிறது. அவன் வேண்டான்ட்டான் வேல்யூ இறங்குது. எப்போ யாக்கோப அவனுக்கு தலைக்கு கீழே வச்சு படுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் இவனை நான் சிநேகித்தேன்னு சொன்னாரோ அப்பொழுதே ஏணி வச்சு தூதர்கள் ஏறி இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய வேல்யூ வந்து எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா பரலோகம் என்ன அக்செப்ட் பண்ணாத என்னுடைய வேல்யூ வந்து எகிரிட்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். நீ என் பார்வைக்கு ஆண்டு உனக்கு ஈடானா மனுஷர்களை கொடுப்பேன். என்ன ஆண்டவரே, எங்க வீட்டிலே என்ன வெறுமையா விட்டுட்டாங்க, வெறும் கோளும் கையுமா யோர். உனக்கு ஈடாய் நான் மனுஷர்களை கொடுப்பேன். என் உன்னோட வேல்யூ அவ்வளோ பெரிய வேல்யூ. ஏன் நீ என் பார்வைக்கு அருமையான படையா. இது எப்படி சாத்தியம்? காலையிலிருந்தே பர்சனல் மெடிடேஷன்ல அந்த அன்பை வந்து ஆண்டவரே அப்படி சொல்லி சொல்லி ஆண்டவரே அந்த தீராத நேசம் ஆண்டவர் அது உங்களுக்கு இருக்குது எனக்கு வரமாட்டேங்குது ஆண்டவர் என்று தான் இன்னைக்கு காலையிலே புலம்பல். உங்கள் அன்பு என்பது தீராத நேசம், அது போயிட்டே இருக்குது ஆண்டவரே. காலையை காலையில் பிள்ளையை கொண்டு ஸ்கூலில் விட்டு வரும்போதும் இதான் மைண்ட்லேயே ஓடிட்டு இருந்துச்சு. எப்படி ஆண்டவர் எப்படி நேசிக்கிறீங்க? இதை கிரகிக்க கூட முடியலையே ஆண்டவரே. இதை உள்வாங்கி ஒரு லிமிட்டுக்கு மேலே உள்வாங்கவும் முடியலையே ஆண்டவரே. நேசத்தால் சோகமானேன் என்பது என்ன தெரியுமா? அந்த நேசத்தை தூக்க முடியல. அந்த நேசத்தை அந்த நேசம் வந்து அப்படி கொட்டுறாரு. ஆண்டவருடைய அன்புக்கு இடைநேயே கிடையாது. ஆமே, ஹல்லேலூயா. என்னை கொண்டு வந்துட்டார், இனி என்னை மிதிக்கிறது என் நன்மைக்கு தான். ஹல்லேலூயா. என்னை கொண்டு வந்துட்டார், கொண்டு வந்துட்டார். எங்கெல்லாம் இந்த மண்ணை பார்த்து எடுத்திருப்பார் தெரியாது குயவனுக்கு. வழியில் கடந்து எடுத்தால் கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏதாவது வீட்டுக்கு முன்னாடி இந்த மண்ணை பார்த்துருந்தா எடுத்து இந்த வீட்டு ஓனர்கிட்ட கேட்டிருப்பார், சில டைம் காசும் கொடுத்து வாங்கியிருப்பார்.
நமக்கு நம்மளை கிரயம் கொடுத்து வாங்கி எடுத்து கொண்டு வந்துட்டாரு. இன்னாண்டவர் இப்படி கூட்டிட்டு வந்து மிதிக்கிறீங்க இதுக்குன்னு அந்த தெருவிலையே அப்படியெல்லாம் நமக்கு தோணும். இல்லை, குயவன் மிதிக்க மிதிக்க என்னுடைய டேர்ன் வருதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்னுடைய டைம் நெருங்கிட்டுன்னு அர்த்தம். என்ன நெருங்கும்? இப்போ என்ன கையில் எடுக்க போகிறா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, ஆமென். வார்த்தையானவரே. அப்போ இன்னைக்கு காலில் இருக்கிறவங்க கையில் இருப்பாங்க, கையில் இருக்கிறவங்க உருவாக்கப்படுவாங்க. ஆமென். கொய்யவன் கையில் ஒரு மண்ணு போயிட்டுன்னா அதுக்கு வாழ்வு இருக்குன்னு அர்த்தம். காலில் இருக்கணும், கையில் இருக்க காலில் இருக்கணும். இதை மனசில் நல்லா வச்சுருக்கேன். அவர் கையில் இருக்கணும்னா நான் அவர் காலில் இருக்கணும். ஆமென். ரூத் போவாஸ் பாதத்தில் விழுந்து போர்வையை மேலே மூடுங்க அப்படின்னா, போவாஸ் சொல்கிறாரு, உனக்கு வேண்டியபடி நான் செய்வேன். அதன் அர்த்தம் என்ன? இனி உன் லைஃப் என் கையில் இருக்கு. ஏன்னா நீ என் காலில் இருந்துட்ட. உனக்கு வேண்டியபடி இனி உனக்கு என்ன செய்யணும் என் கையில் இருக்கு. ரூத் நேர நகமிட்டு வந்து சொல்கிறாங்க, இப்படி இப்படி அவர் சொன்னார். நகமி சொல்லிட்டாரா? நீ சந்தோஷமாக வெயிட் பண்ணு. அந்த மனுஷன் இந்த காரியம் செய்து முடிக்கும் முன்னே இளைப்பாற மாட்டான். நம்ம எங்கே இருக்கிறோம்? நாம் இருக்க வேண்டியது கர்த்தருடைய கையில். ஆனால் கர்த்தருடைய கையில் இருக்கிற கர்த்தருடைய பாதத்தில் இருப்பது மிக 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 அவசியம். குயவன் என்ன மிதிக்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கணும். ஆமே. அவருக்கு போதும்னு தெரிஞ்சதும் கையில் எடுத்துருவார். குயவன் ஒரு மண்ணை கையில் எடுத்துட்டார்னா அந்த மண்ணுக்கு மேலே அதுக்கப்புறம் மிதிக்கப்படாது, அதுக்கு மேலே கால் படாது. அது கையில் எடுக்கிறது வரைக்கும் தான். அதனால தான் ஒன்று பேதர் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்ச காலம் பலவித பாடுகள். கொஞ்ச காலம், கொஞ்ச காலம். ஆமென்.